லிட்டில் மாஸ்டர். பொச்சிலையே கணலையே கண்ணே உன்ன கணலையே ஏஜ்னா இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர் நத்திங். ஹாப்பி தட் அசுரன் இஸ் மை ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. ஆமாம், எக்ஸலண்ட்னு சொன்னார், படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். கிட்டத்தட்ட 6-7 மாதம் முன்னாடியே செருப்பு இல்லாமல் நடக்க வைக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன மாதிரி பையனெல்லாம், ரொம்ப சந்தோஷம் அப்படி ஒரு பையனெல்லாம் கிடைச்சா. அந்த ஷார்ட் ஓகேயா, எஸ் வி காட் இட்னு சொன்ன போது லைக் எவ்ரி ஒன் வாஸ் ஸோ ஹாப்பி. திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபேவரட் சிங்கிள் ஷார்ட் சீன்ஸ்னு சொன்னார். எனக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ஐ ஆல்வேஸ் ஓப்பன் ஆர்ம்ஸ் அண்ட் ஐ வெல்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் வணக்கம். இந்த சின்ன கான்வர்சேஷன் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோயின் கூட தான், மஞ்சு வாரியர். ஸோ அசுரன் படம் பார்க்கும்போது 40+ அப்படின்னு தெரிஞ்சவங்க இன்றைக்கி இந்த இன்டர்வியூவில் 20+ அப்படின்னு தெரியுறாங்க. சரி, நீங்களும் பிலீவ் பண்ணுங்கள், வாய்ட பார்த்து. வணக்கம் மேம். வணக்கம். தேங்க்யூ பிரவீன், தேங்க்யூ, நைஸ் மீட்டிங் யூ. ப்ரொஃபைல்லேருந்து இப்போ உங்களை பார்க்கும்போது, இது மேபி நேராக பார்க்குறவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், ப்ரொஃபைல்லேருந்து உங்களை பார்க்கும்போது அனுஷ்காவே ஃபுல்லாக ஸ்லிம் ஆனாங்கன்னா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கீங்க. சீரியஸ்லி, பட் இப்போ நீங்கள் வந்து பொய் சொல்லலை, ஆனால் உண்மைதான். ஸோ மலையாளம் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ணியிருக்கீங்க, பட் ஹீரோயின்ஸோட ஏஜ் பொறுத்து தான் அவங்களோட மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறதையும் பிரேக் பண்ணிட்டு வராங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ இப்போ ஹீரோஸ் வந்து 50 ஹீரோ தான் அவங்களுக்கு டுவேட் இருக்குது, பட் ஹீரோயின்ஸுக்கு ஒரு ஏஜ் பார் இருக்கு இல்லையா, அது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் ஆகுது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து ஐ டோன்ட் திங்க் ஏஜஸ் அதெல்லாம் ஒரு ஐ மீன் க்ரைட்டீரியாவே இல்லை. அட்லீஸ்ட் ஆஸ் ஃபார் அஸ் ஐ ஹாவ் பீன் பிளெஸ்ட், எப்போ நல்ல கேரக்டர்ஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. அண்ட் ஏஜ்னா இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர், நத்திங். இப்போ இருக்கிற ஒரு காலகட்டத்தில், இப்போ இருக்கிற இந்த என்ன சொல்கிறது, இப்போ படங்கள் நிறைய லைக் ஃபிலிம்ஸ் ஆர் பீயிங் மேட், அந்த மாதிரி ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர்ஸ் வருது, இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம்ஸ் தான் வருது. இப்போ அந்த மாதிரி ஐ டோன்ட் திங்க் தி ஏஜ் திங் இஸ் நாட் அட் ஆல் இம்பார்ட்டண்ட். ஓகே, எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, 1999 லாஸ்ட் மூவி பண்ணுறீங்க, 2014 ஹவ் ஓல்ட் ஆர் யூ, ஒரு 14 இயர்ஸ் மேலே கேப்பு வந்தால் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணிட்டீங்க, அது எப்படி அது பாசிபிள் ஆச்சு? அண்ட் அதை பற்றி எப்போ திங்க் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நான் யோசித்ததும் கிடையாது, அது எதுவும் பிளான் பண்ணி ஒன்றுமே நான் பண்ணலை லைஃப்பில். வாட் எவர் ஹேஸ் ஹேப்பன்ட் ஹேஸ் ஹேப்பன்ட் இன் ஃப்ளோ. இதுவரைக்கும் அப்படி தான், இனிமேலும் அப்படி தான். ஜாஸ்தி யோசிங்க. சினிமா பிகினிங்கில் உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இடம் கிடைக்கணும்னு எதுவும் திங்க் பண்ணது இல்லை? இல்லை, இன்னும் ஸ்டில் இன்னும் இப்போ கூட நாளைக்கு என்ன நடக்கும்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் ஆல் ஐ ஆல்வேஸ் கான் வித் த ஃப்ளோ அண்ட் ஐ ப்ரிஃபர் டு கண்டினியூ. இது சம பதிலாக இருக்குது, அண்ட் அதுக்காக அதை கொஞ்சம் கூட நீங்கள் அதை ஏற்றுக்கவும் மாட்டேன்றீங்க. ஃபைனாக தனுஷ் அவர்கள்கிட்ட பேசும்போது ஒரு சில இன்டர்வியூஸில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு ஒரு கதையோட கதாபாத்திரம் நான் ரொம்ப க்ளோஸாக என்னோடய மனசுக்கிட்ட கொண்டு போவேன், அதுதான் என்னோடய ரிஃப்ளெக்ஷனாக வருது அப்படின்னு அவருடைய ஐடியாலஜி சொன்னார். ஸோ நீங்கள் எப்படி பார்ப்பீங்க ஒரு ரோலையும், எப்படி ஒரு கேரக்டர் பண்ணும்போது எப்படி பார்ப்பீங்க, எப்படி ப்ரிப்பேர் ஆவீங்கன்னு கேட்க வரேன் பேசிக்காக. நான் ஜாஸ்தி ப்ரிப்பரேஷனெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது, ஐ டோன்ட் நோ எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு கூட. ஃபேன்டாஸ்டிக் மேம், நீங்கள் அசுரனில் தான் டிபியூ ஆகிறீங்க தமிழில், பட் ஆனால் இதுவே ஒரு ஷாக்கிங் தான் உங்களுக்கு பெர்ஃபார்மர் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிருக்கணும். அண்ட் இதுக்கு முன்னாடி அப்ரோச்சஸ் எதுவும் வந்திருக்காங்க, பட் ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இட் டிட்ன்ட் ஒர்க் அவுட். அண்ட் ஐ எம் ஹாப்பி தட் அசுரன் இஸ் மை ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. இதை விட நல்ல ஒரு ஓப்பனிங் எனக்கு ஐ கான்ட் ஈவன் இமேஜின் அன் அதர் ஃபிலிம். இவ்வளோவான ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வர முடிஞ்சது ஐ திங்க் ஒன்லி அசுரன் கூட ஹவ் டன் இட். காஸ்டிசம், எஜுகேஷன், அப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்களை ஸ்ட்ராங்காக சொல்லுது. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ரியல் லைஃப்பில் எப்படி பார்க்குறீங்க இந்த மூணு விஷயத்தையும்? அஃப்கோர்ஸ் இது அவ்வளோ ரொம்ப ரெலவெண்ட்டான இந்த படம், இவ்வளோ சக்ஸஸ் ஆனதுக்கு சும்மா எல்லாம் இல்லை. லைக் இட் ஹேஸ் பீன் டேக்கன் வெல், மோஸ்ட் எஃபெக்டிவ்லி ஆஃப்கோர்ஸ்.
அந்த படத்தில் சொல்கிற மெசேஜ் வந்து இந்த காலகட்டத்தில் கூட எவ்வளோ ரெலவெண்ட்டாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்றதுனால தான் இந்த படம் இவ்வளோ லைக் ரொம்ப அப்படியே ஜனங்களுக்கு இடையில இட்ஸ் பீன் ஸோ வெல் ரிசீவ்ட் அமங் தி ஆடியன்ஸ். லைக் பர்சனலி கேட்குறீங்களா? பர்சனலி அஃப்கோர்ஸ் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். காஸ்டிசம் இதெல்லாம் ஐ டோன்ட் ஈவன் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. நம்ம ஜன யார் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போதும் காஸ்ட் பார்த்தோ அப்படி இல்லை ஒரு கிளாஸிஃபிகேஷனும் பார்த்து இன்ட்ராக்ட் பண்ணுறது இல்லை. ஸோ காஸ்ட் ஒரு ரிலிஜியன் ஒரு கிளாஸ் ஓ என்ன இருந்தாலும் ஐ டோன்ட் ஈவன் நோ லைக் மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த காஸ்டா கிளாஸா ரிலிஜியன் மட்டும் பேரில் தெரியும் பட் ஐ டோன்ட் ஈவன் திங்க் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகே, நல்ல லஞ்ச் கூட எப்படி டெசர்ட் இருந்தால் நல்லா இருக்கும், அதே மாதிரி இந்த இன்டர்வியூல ஒரு சின்ன பாட்டு இருந்தால் நல்லா இருக்கும். சுகர் இருந்தா ஜஸ்ட் ஒரு டூ லைன்ஸ் எங்களுக்காக தான் தமிழ் சாங். டயபெட்டிஸ் இருந்தால் என்ன இருக்குன்னு நான் கேட்டேன். டயபெட்டிஸ் இருந்தால் பரவாயில்ல மேம், ஒரு டைம் சாப்பிட்றலாம். பாட்டு லைக் நார்மல் சிங்கர் எல்லாத்துலேயும் பாடி 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 ஒரே ரெண்டு பாட்டு தான் இருக்கு பாடுறதுக்கு. ஒரு ரெண்டு லைன் எங்களுக்காக. அசுரன்ல பாட்டா? அசுரன்ல எனக்கு அந்த ஒரு எள்ளுவய பூக்கலையன்ல பாட்டு ரொம்ப பிடிக்கும். எழுவய பூக்களை அதை விட தனுஷ் சார் ஒரு வேர்ஷன் பாடியிருப்பார், அதோட ரெண்டு வரி இருக்கும், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ லிரிக்ஸ் மறந்து போச்சு. கண்ணலையே பொச்சிலையே காணலையே கண்ணே உன்ன காணலையே எல்லாத்துலேயும் இந்த நானு வச்சு தான் பாடியிருக்கேன். ஸோ சாரி, ஆனால் அந்த பாட்டோட டியூன் அந்த லிரிக்ஸ் எனக்கு இப்போ சொல்ல வரல, இருந்தாலும் அந்த ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு சாங் இருக்கு. இந்த படத்தில் வர சிச்சுவேஷனும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டச்சிங்காக இருக்கும். இட்ஸ் தட் சாங் ஸ்டில் ஹான்ட்ஸ் மீ ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹவ் ஹர்ட் இட். ஓகே, கமல் சார் பார்த்துட்டு என்ன விஷ் பண்ணார்? அந்த ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக இருக்கு. ஆமாம், எக்ஸலண்ட்னு சொன்னார், படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். கேரக்டர் பச்சையம்மா நல்லா இருக்கு, அந்த படத்தோட மெசேஜை பற்றி நிறையா சந்தோஷமாக பேசினார். இவ்வளோ இந்த காலகட்டத்தில் அந்த மெசேஜ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்றதை பற்றியெல்லாம் பேசினார். நான் கரெக்டாக கால்குலேட் பண்ணி கேட்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ படம் முழுக்க நீங்கள் ஸ்லிப்பர் போடாமல் அந்த கிரவுண்டில் போன மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ ட்ரூ அது இல்லை எனக்கு இல்லை கென் தான் ஸ்லிப்பர் போடாமல் எனக்கு நான் தெரிஞ்ச வரைக்கும் படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6-7 மாதம் முன்னாடியே செருப்பு இல்லாமல் நடக்க வைக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் நான் தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் எனக்கு இருந்தது. படத்தில் செருப்பு இருந்தது, செருப்பு இல்லாத காட்சி ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ படத்தில் கென் வந்து கடைசி வரைக்கும் உங்கள் பேச்சே கேட்க மாட்டான், அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப நாட்டியான ஒரு பையனாக இருக்கான் இல்லையா? ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு பையனை அந்த எப்படி சமாளிக்கிறது? I don't think Ken is difficult to manage. He is a darling. He is a sweetheart. ரொம்ப நல்லா இருப்பார் Ken மாதிரி பையனெல்லாம். ரொம்ப சந்தோஷம் அப்படி ஒரு பையனெல்லாம் கிடைச்சா. நீங்கள் நாகர்கோவில் பக்கத்தில் தானே, இந்த ஸ்லாங் அதனால டக்குன்னு ஈஸியாக இல்லை? நாகர்கோவில் இல்லை இருந்ததுனால எனக்கு ஸ்லாங்கோட நான் பேசினதான் எனக்கு ஞாபகமே இல்லை. இது வந்து எனக்கு டோட்டலி தமிழ் தெரியும், இருந்தாலும் இது வந்து இந்த ஸ்லாங்கோட பேசுகிற சில வார்த்தையெல்லாம் எனக்கு தேவர் டோட்டலி ஏலியன் டு மீ. புது புது வேர்டு எல்லாம் இருந்தது அதில் இருக்கு நிறைய, அந்த யூசேஜஸ் நிறைய இருக்கும். இப்போ சிதம்பரம்னு பேர் சொல்கிறது கூட சேம்பரம் சேம்பரம் தான் சொல்கிற அவ்வளவு கொலோக்கியலாக. வி ஹவ் ட்ரை டு அந்த மாதிரி கொலோக்கியலான ஸ்லாங் இதில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய வார்த்தை இருக்குது திடீர்னு அப்படி. ஏதோ ஒரு டைலாக் சொல்லுங்கள், அது போதும், அது ஈஸியாக கன்வே ஆகும் எங்களுக்கு டைலாக். அந்த கருப்புசாமி கடைப்பக்கம் இது இது ஐயோ அங்கே ஒரு சீன் இருக்குல்ல, இல்லை நானும் போய் பார்த்துட்டு வரேன், ஏன் மனசுக்கும் சமானம் இருக்கும்ல, அதெல்லாம் சமானம் என்ன வார்த்தைன்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த ஸ்லாங்கில் கன்வின்சிங்காக பேசுகிறது வந்து என் மலையாளம் ஸ்லாங் வராமல் பேச பார்க்கணும். அது எல்லாம் ஐ ஹேட் டு லைக் பி கேர்ஃபுல் அபவுட் மோர் தென் 1-2-3 திங்ஸ் வென் ஐ வாஸ் ஸ்பீக்கிங். ஸோ
பட் ஐ எம் கிளாட் எனக்கே அந்த வாய்ஸ் கொடுக்க முடிஞ்சதுன்றதில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஐ எம் தேங்க்ஃபுல் டு வெட்டுமாறன் சார் அண்ட் சுரேஷ் கண்ணா சார். ஹி வாஸ் ஒன் ஆஃப் த டைலாக் ரைட்டர்ஸ் ஆஃப் த ஃபிலிம் அண்ட் ஹி வாஸ் த ஒன் ஹூ வாக்ட் மீ த்ரூ 5-6 நாள் எடுத்து என் கூடவே இருந்து ரொம்ப பேஷண்ட்டாக அது சொல்லி கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் கஷ்டப்பட்டார் பேச வைக்கிறதுக்கு. ஓகே, அசுரன் படத்தில் ஒரு இன்டென்ஸான சீன், ஒரு 4 நிமிஷத்துக்கு ஒரு லாங் ஷாட் ஒன்று வரும். அது வந்து ரொம்ப இன்டென்ஸ்ன்னு நல்லா எங்களுக்கு தெரியுது, பட் அதுக்குள்ளே அந்த ஷாட் எடுக்கிறதுக்குள்ள ஏதாவது ஃபன் மூமெண்ட் ஏதாவது நடந்ததா? ஏன்னா எல்லாரும் கரெக்டாக சிங்க்ரன். ஆமாம், அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது வாஸ் வெரி எக்ஸைட்டிங். ரொம்ப ஏதோ பெரிய லைக் வி ஆர் கோயிங் டு கெட் சம் பிக் ஜாப் டன் இருக்கிற ஒரு அந்த ஒரு மலையாளத்தில் ஆவேசம்னு சொல்லுவாங்க, தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. லைக் எக்ஸைட்மெண்ட், லைக் இந்த மாதிரி இவ்வளோ லெங்க்தான ஷார்ட் இருக்குது, வி ஆல் ஹேட் அவர் ஓன் திங்ஸ் டு டூ, இம்பார்ட்டண்ட் மொமெண்ட்ஸ் ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும். அந்த படத்தோட எல்லா எக்ஸப்ட் ஃபார் டிஜே எல்லா இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸும் அந்த ஷார்ட்டில் வந்து போகிறாங்க. தே ஹாவ் தேர் ஓன். இப்போ ஏன் பச்சையம்மாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல என்னாச்சுன்னு கேட்டு அந்த ஸ்டார்ட் தான் சொல்கிறீங்கல்ல, கேட்டு வராங்க. அதுக்கப்புறம் இந்த வடக்குரானை வெட்டிட்டாருன்னு தெரியும் போது அவங்க தட் சேஞ்ச் ஓவர் ஹேஸ் டு லைக் அது கரெக்டாக வரணும். அதுக்கப்புறம் பசுபதி சார் வர, இதுக்கு நடுவில் தனுஷ் சாரோட ஆக்டிவிட்டீஸ் வந்து இட்ஸ் ஹேப்பனிங் த்ரூ அவுட். அவர் வெளியேருந்து வராரு, அப்படியே பேசி எதை பானையில் அதை எடுத்து இதை எடுத்து பேப்பர் எடுத்து ஆதாரம் எடுத்து அங்கே இது வச்சு அப்படி எல்லாம் பண்ணணும். இதுக்கெல்லாம் நடுவு குழந்தைய தூக்கத்துலேருந்து எழுப்பணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் கென் வராரு. ஸோ இட் வாஸ் ஆல் வெரி ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. அண்ட் டு ப்ரிப்பேர் ஃபார் த ஷார்ட் வாஸ் வெரி த்ரில்லிங். அண்ட் அந்த ஷார்ட் ஓகேயா, எஸ் வி காட் இட்னு சொன்ன போது லைக் எவ்ரி ஒன் வாஸ் ஸோ ஹாப்பி. அண்ட் வெற்றி சார் கூட சொல்லு, நான் இதுவரைக்கும் எடுத்ததில் இருக்கிற திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபேவரட் சிங்கிள் ஷார்ட் சீன்ஸ்னு சொன்னார். ஸோ வி ஆர் வெரி வெரி ஹாப்பி அண்ட் வெரி ஹாப்பி தட் எக்ஸைட்டட் தட் இட் ஒர்க்ட் அவுட். ஓகே, ஆல்மோஸ்ட் நீங்கள் சீனியர்ன்றனால வந்து இதை சொல்கிறது நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஸோ கிரிட்டிசிசம் வந்து எல்லாருக்கும் ஹர்ட் ஆக தான் செய்யும். அதை சிரிச்சுக்கிட்டே போனால் ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து நம்ம மைண்டில் இருக்கும், மேபி சிலருக்கு. ஸோ அந்த கிரிட்டிசிசம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? அது எனக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ஐ ஆல்வேஸ் ஓப்பன் ஆர்ம்ஸ் அண்ட் ஐ வெல்கம். ஏன்னா நம்ம கூட நோட்டீஸ் பண்ணாத வி மைட் நாட் ஈவன் நோட்டீஸ் சம்திங் தட் இஸ் ராங் இன் அஸ். அது வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா தட் இஸ் த பிக்கெஸ்ட், என்ன சொல்கிறது, தட் ஷுட் பி யுவர் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெங்க். அது ஐ ஷுட் பி லக்கி டு ஹாவ் அ பர்சன் ஹூ கிவ்ஸ் மீ கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். ஆமாம், இட்ஸ் ஒட்ஸ் ஒன்லி. ஆனால் கேட்குற கிரிட்டிசிசம் கேட்கும்போது நமக்கு தெரியும் லைக் கன்ஸ்ட்ரக்டிவாக சொல்கிறாங்களா இல்லை சும்மா ஏதாவது அவங்களுக்கு ஹர்ட் ஆகணும்னு சொல்கிறதும் வி கேன் மேக் அவுட். ஸோ அதுக்கு வி நோ வாட் இஸ், அது ஜெனுவினாக இருந்தால் கண்டிப்பாக லைக் 100% நான் அது ஏற்றுக்குவேன். அது ஜெனுவினாக இல்லைன்னு தெரிஞ்சால் ஐ ஜஸ்ட் ஸ்மைல். அண்ட் பட் அவங்க ஒரு எஃபர்ட் எடுக்கிறாங்கல்ல, அதை சொல்கிறதுக்கு ஒரு எஃபர்ட் எடுக்கிறாங்க. ஹர்ட் பண்ணணும்னா கூட தே ஆர் புட்டிங் இன் அன் எஃபர்ட் ஃபார் அஸ். ஸோ தேங்க்ஸ் டு தெம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது உங்கள் கூட கான்வர்சேஷன் பண்ணது. ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ. இப்போ நீங்கள் அழகாக இருக்கீங்க, நல்லா நடிக்கிறீங்க, நல்லா டான்ஸ் ஆடுறீங்க, என்னைக்காச்சும் உங்களுக்கு ஈகோ வந்திருக்கா? அண்ட் விஜய் இஸ் எஃபோர்ட்லெஸ். லைக் ஐ ரிமெம்பர் சுரா ஷூட் பண்ணும்போது இந்த பிளானட்